எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெல்த் யூ ஹாப்பி ஹோம். இன்னைக்கு நம்ம கால்கள், நம்ம கால் பாதம் வலி எடுக்கிறவங்களுக்கும், அப்புறம் ஃபிளாட் ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லையா, காலில் இருக்கிற அந்த வளைவு வந்து ரொம்ப டீப்பாக இல்லை ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பண்ண போகிற யோகா அந்த மாதிரி காலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்கள் ரெண்டையும் நேராக நீட்டி நிமிர்ந்து உக்காந்துக்கலாம். கைகள் ரெண்டையும் சைடில் வச்சுக்கோங்க. இப்போது கால் விரல்களை நம்ம நல்லா மடித்து புளிகிற மாதிரி கால்களை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஒரு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா விரல்களை நேராக்கிக்கோங்க. இந்த மாதிரி மூணு தடவை பண்ணலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்புறமா நேராக்கிக்கோங்க. மறுபடியும் இப்போ நேராக்கிக்கோங்க. இப்போது குதிக்காலை கீழே வச்சுக்கிட்டு கால் விரல்களை மட்டும் நேராக நீட்டிக்கோங்க. அப்புறம் நிமித்திக்கோங்க, நேராக்கிக்கோங்க, நிமித்திக்கோங்க. ஸோ குதிக்கால் தரையில் இருக்கணும், கால்கள் மட்டும் விரல்களை கீழே இறக்கி மேலே தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் பண்ணிக்கலாம். அடுத்து கால்கள் நேரா பாக்குற மாதிரி வந்ததும் இப்ப ரெண்டு கால்களையும் கொஞ்சம் அகட்டி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ கால்களை நல்லா ரொட்டேட் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் ஒரு சைடு சுற்றிக்கோங்க. பெருவிரல் உள்ளே வந்து வெளியே வர்ற மாதிரி சுற்றிக்கோங்க. அப்புறமா பெருவிரல் வெளியில் போய் உள்ளே சுற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கால் பாதங்கள் ரெண்டையும் சேர்த்து முழங்காலை கீழே இறக்கி நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ கால் விரல்களை ரெண்டு கைகளாலையும் நல்லா விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு இப்போது பெருவிரலால் ஒவ்வொரு ஒரு விரலெல்லாம் அழுத்தி அழுத்தி கொடுத்துக்கோங்க. முழு பாதமும் நல்லா மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. மெதுவாக டைம் எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்கோ அந்த இடங்கள்லாம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெயின் ரிலீஃப் கிடைக்கும். நீண்ட நேரம் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி டயர்டாக கால் ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து பாருங்கள். விரிவிரலால் நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்துக்கோங்க. இப்போது கால்கள் ரெண்டையும் நேராக நீட்டி நிமிர்ந்து உக்காந்துக்கோங்க. வலது காலை மடித்து பின்னால் எடுத்துகிட்டு வந்து நம்ம காலோட மேல் பகுதி தரையில் படுறது மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. நல்லா நேராக நிமிர்ந்து உக்காந்துக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு இப்போ நம்ம மூச்சு விடும்போது நம்ம இடது கால் மேலே குனிஞ்சிக்கலாம். உங்களால் எவ்வளோ தூரம் கையை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போங்க. இந்த மாதிரி குனியும் போது உங்களுக்கு நேச்சுரலாகவே கால் நீட்டி இருக்கிற சைடு கொஞ்சம் சரியாக பார்க்கும். முடிஞ்சளவு இடுப்பை நேராக வச்சுக்கோங்க. மூச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும்போது நேராக நிமிர்ந்துக்கோங்க. இப்போ வலது காலை முன்னால் நீட்டி நேராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடது கால் பண்ணலாம். இடது காலை மடித்து வச்சுக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு மூச்சு விடும்போது இப்போ நம்ம வலது கால் நேராக குனிஞ்சிக்கலாம்.
இடது கால் மடிச்சே இருக்கட்டும். இப்போ நம்ம வலது காலையும் மடிச்சுக்கலாம். ரெண்டு கால்களுக்கு இடையிலையும் இப்போ உட்காந்துக்கோங்க. கால்கள் ரெண்டும் நல்லா இடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. கைகளை நல்லா நீட்டி நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க. இப்போ மெதுவாக எந்திரிச்சு முழங்கால வந்து வலது காலை மடித்து முன்னாலே எடுத்துகிட்டு வாங்க. இடது காலை மடித்து வலது பக்கத்துக்கு காலை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு முழங்கால் மேலே இன்னொரு முழங்கால் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கால்கள் ரெண்டும் ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க. இப்போது இடது கையை மேலே தூக்கி பின்னால் வச்சுக்கோங்க. வலது கையை பின்னால் எடுத்துகிட்டு வந்து கீழால் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு கைகளையும் சேர்த்து கோர்த்து பிடிச்சிக்கோங்க. கைகள் ரெண்டும் உங்களால் சேர்த்து கோர்க்க முடியலைன்னா பரவாயில்ல, மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ விடும்போது முன்னால் வளைஞ்சிக்கோங்க. இந்த ஆசனம் நம்ம கால்கள் மட்டும் இல்லை, நம்ம முதுகு கைகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணித்தரும். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது நேராக நிமிந்துக்கோங்க. கைகளை விட்டுருங்க. இப்போ நம்ம அதே மாதிரி இடது பக்கம் பண்ணலாம். இடது காலை மடித்து கீழே வச்சுக்கோங்க. வலது காலை மடித்து வலது பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. கீழே இருக்கிற முழங்கால் மேலே, மேலே இருக்கிற முழங்கால் வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. கால்கள் ரெண்டும் நல்ல சைடில் வச்சுக்கோங்க. முதுகை நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க. வலது கை மேலே எடுத்து பின்னால் எடுத்துகிட்டு வாங்க. இடது கையை பின்னால் எடுத்துகிட்டு வந்து கீழால் எடுத்துகிட்டு வாங்க. ரெண்டு கைகளையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. மேலே இருக்கிற கை நம்ம முகத்துக்கு கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முழங்காய் வெளியில் தள்ளாமல் பார்த்துக்கோங்க. மூச்சு உள்ளே நல்லா இழுத்துக்கிட்டு இப்போ மூச்சு விடும்போது முன்னால் குனிஞ்சிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும்போது நேராக நிமிந்துக்கோங்க. கைகளை விட்டுருங்க. கால்கள் ரெண்டையும் சேர்த்து முழங்கால வந்துக்கோங்க. கால் விரல்களை மட்டும் தரையில் அழுத்திக்கிட்டு முழங்கால மேலே தூக்கிக்கோங்க. முழங்கால் ரெண்டையும் விரித்து ரெண்டு சைடும் கொண்டுட்டு வாங்க. கைகள் ரெண்டும் முன்னால் இருக்கட்டும். நல்லா குதிக்காலை மேலே தூக்கி உட்காந்துக்கோங்க. இப்போது கைகளை தரையில் அழுத்திக்கிட்டு மெதுவாக கால்களை நேராக்கிக்கோங்க. குதிக்கால் மேலேயே இருக்கட்டும். இப்போ கால்களை மடித்து கீழே இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணிக்கோங்க. இடுப்பை மேலே தூக்கி கீழே இறக்கி. இதில் உங்களுக்கு கால்கள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 20 தடவை பண்ணிக்கோங்க. இப்போது இடுப்பை கீழே இறக்கினதும் கால்களை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. மறுபடியும் முழங்கால வந்துக்கோங்க. வந்து கால்களை பின்னால் நீட்டி இப்போ நம்ம வயிறில் படுத்துக்கலாம். இடது கையை மடித்து நம்ம ஷோல்டருக்கு கீழே முழங்கை வர்றது மாதிரி கையை முன்னால் எடுத்து மடித்து வச்சுக்கோங்க. இப்போ வலது காலை பின்னால் மடிச்சுக்கோங்க. வலது கையால் பின்னால் இருக்கிற காலை பிடிச்சிக்கோங்க. இப்போ காலை நல்லா இடுப்புக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து தரையில் காலை போகிறது மாதிரி நல்லா அமர்த்தி பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சிச்சின்னா இப்போ கை விரல்கள் முன்னால் பார்க்குற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. முழங்கையை பின்னால் எடுத்துகிட்டு வந்து நம்ம நெஞ்சை மேலே தூக்கிக்கலாம். இதுலேயே ஒரு கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. இப்போ மெதுவாக காலை விட்டுருங்க. பின்னாடி இருக்கிற காலை நீட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடது கால் பண்ணலாம். இடது காலை மடிச்சுக்கோங்க. இடது கையை பின்னாடி எடுத்துகிட்டு வந்து காலை பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி தரைக்கு எடுத்துகிட்டு வாங்க. நெஞ்சை மேலே தூக்கிக்கோங்க. முன்னால் இருக்கிற கை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க.
இப்போ மெதுவாக காலை விட்டுருங்க. காலை பின்னால் நீட்டி வச்சுக்கோங்க. கைகளை முன்னாலே எடுத்துகிட்டு வந்து தோள்களுக்கு கீழே கைகளை வச்சுக்கோங்க. கைகளை நல்லா தரையில் அழுத்திக்கோங்க. இடுப்பை மேலே தூக்கி கால்களை நேராக்கி பாதங்கள் ரெண்டையும் தரையில் படுறது மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு காலை மடிச்சுக்கிட்டு இன்னொரு காலோட குதிக்காலை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு கால் மடியும் போது இன்னொரு கால் கீழே இறங்கும். இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் காலை மடித்து மடித்து பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சளவு குதிக்கால் ரெண்டையும் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ கால்களை நடந்து கைகளுக்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு நேராக நிமிந்து நின்றுக்கோங்க. இப்போது கால் விரல்கள் எல்லாத்தையும் நல்லா விரித்து தரையில் அழுத்தி வச்சுக்கோங்க. வெயிட்டு ரெண்டு கால்களையும் சமமாக இருக்கிற மாதிரி நின்றுக்கோங்க. இப்போது கால்கள் ரெண்டையும் உள்ளால் விரிச்சுக்கோங்க. ஸோ நம்ம காலோட ரெண்டு பக்கம் சைடு மட்டும் தரையில் படுற மாதிரி இருக்கட்டும். அப்புறமா உள்ளே இருக்கிற பகுதி கீழே இறக்கி சைடு ரெண்டையும் மேலே தூக்கிக்கோங்க. கால்களை நல்லா திருப்பி திருப்பி பண்ணுங்கள். சைடு அப்புறமா உள் பகுதி. ஸோ விரல்களை நல்லா விரித்து கொடுத்து பண்ணுங்கள். பெருவிரலை நல்லா முடிஞ்சளவு மேலே தூக்கி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். கால் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க இது பண்ணி முடித்ததுக்கப்புறம். இப்போது கால்கள் ரெண்டையும் சேர்த்து நேராக நிமிந்து நின்றுக்கோங்க. கைகள் ரெண்டையும் சைடுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் இதில் மூச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது உங்கள் வெயிட்டு முழுக்க உங்கள் இடது காலை இறக்கிக்கோங்க. வலது காலை மேலே தூக்கி உங்கள் முழங்காலுக்கு கீழே இல்லை முழங்காலுக்கு மேலே காலை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வலது கால் முழங்கால் முன்னால் வராமல் பார்த்துக்கோங்க. அது வலது பக்கம் பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். கைகளை நெஞ்சு நேராக எடுத்துகிட்டு வாங்க. இதில் நீங்கள் ஸ்டெடியாக ஃபீல் பண்ணதும் கைகளை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. மூச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இதில் எவ்வளோ நேரம் உங்களால் நிற்க முடியுமோ நின்றுக்கோங்க. இப்போ நம்ம கைகளை நெஞ்சு நேராக எடுத்துகிட்டு வந்து காலை கீழே இறக்கி வச்சுருங்க. இப்போது இடது காலை மடிச்சுக்கோங்க. வலது கால் மேலே முழங்காலுக்கு கீழே இல்லை முழங்காலுக்கு மேலே தான் கால் எப்பயுமே வைக்கணும். நீங்கள் நல்லா ஸ்டெடியாக ஃபீல் பண்ணதும் கைகள் ரெண்டையும் நெஞ்சு நேராக எடுத்துகிட்டு வந்து அப்புறமா தலைக்கு மேலே நேராக தூக்கி வச்சுக்கோங்க. இந்த ஆசனா ஒரு காலில் நிற்கிறதுனால உங்களுக்கு ரத்தோட்டம் முழுக்க ஒரு காலுக்கு நல்லா கொண்டு வரும். கால்களை பேலன்ஸாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். மெதுவாக கைகளை இறக்கி நெஞ்சு நேராக எடுத்துகிட்டு வாங்க. அப்புறமா காலை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. கால்கள் ரெண்டையும் நேராக சேர்த்து நேராக நிமிந்து நின்றுக்கோங்க. கைகள் ரெண்டையும் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்து கண்களை மூடி இதில் ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆசனாவே உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நேராக நிமிந்து கால்களை ரிலாக்ஸாக வச்சு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுக்கோங்க. இன்றைக்கி ப்ராக்டிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருங்க.